Hey, hello guys. Hi, Sagar. What is sudden surprise? Yeah, this is sudden surprise to me also. என்னடா இவன் போன மாசம் வச்சு ரெண்டு மூணு நாள் ஒரு வாட்டி தான் ஒரு வீடியோ போட்டான் ஒரு வாரத்துல. இப்ப வந்து தொடர்ந்து நேற்று ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படி போடுறானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு ரேண்ட் போஸ்ட் தான். எதுக்குன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, ஆனா எதுக்கு நான் பண்றது தெரியல. சோ இன்னைக்கு அதுக்கான ஒரு கட்டாயம் உருவாகிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லயும் மிக்சி கிரைண்டர் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா வைஃபை நெட்ஒர்க் இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும். எனக்கு வந்து இன்டர்நெட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னால வந்து எதுவுமே இன்டர்நெட் இல்லாம எதுவுமே என்னால ரன் பண்ண முடியாது. எதுவுமே ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் என் வீட்டில் வந்து எனக்கு இன்டர்நெட் வந்து சிக்னல் கிடைக்காது, எந்த சிம்முமே சிக்னல் கிடைக்காது. ஸோ வந்து நான் வந்து இந்த வந்து 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 எத்தனை வந்து நான் வந்து இது ஒரு சீரியஸான போஸ்ட். ஸோ சிரிப்பு இதில் வந்து நான் வந்து சிரிக்காம இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து நான் வந்து நானும் எனக்கும் இந்த சிக்னல்லாம் எனக்கு கிடைக்காது. சுத்தமாக நான் இருக்க வீட்டில் வந்து எதுவுமே சிக்னல் கிடைக்காது, ஒரு மெசேஜ் கூட சென்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வைஃபை நெட்ஒர்க் வாங்கலான்ட்டு ஒரு பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன். எது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு பார்த்தேன், இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஹேத்வே சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்பப்போ பிரச்சனை வரும், இது கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துப்பாங்க, சரி பண்ணிடுவாங்க, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சைக்ளான் வந்துச்சுல, சைக்ளான் வந்தப்போ வந்து இந்த இன்டர்நெட் வந்து முடிஞ்சு சைக்ளான் போய் எல்லாமே சரியாயிடுச்சு, எந்த சேதமும் இல்லை. எங்க என் ஏரியால தண்ணி கூட நிக்கல, ஆனா இங்க வந்து சிக்னல் கிடைக்கதான் வந்து நெட் வரல. சைக்ளான்னாலதான் கட் ஆகுதுன்னா இங்க வந்து சிக்னலே கிடைக்க கூடாது. ரெட் லைட்டு தான் எரியணும், எனக்கு இங்க கிரீன் லைட்டு தான், எல்லாமே கிரீன் லைட் எரியுது, ஆனா நெட்ஒர்க் மட்டும் கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்குன்னே ஒரு ஆப் வச்சிருக்காங்க, அதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்றேன், 1 hour கழிச்சு கம்ப்ளைண்ட் க்ளோஸ்ட்னு வருது. கம்ப்ளைண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட அது அவங்க க்ளோஸ் பண்ணணும்னா அதை வந்து என்கிட்ட கால் பண்ணி சால்வ் ஆயிடுச்சா பிரச்சனை இல்லை இல்லை அப்படி கேட்டு என்கிட்ட ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்தாதான் அவங்க க்ளோஸ் பண்ண முடியும். அதான் வந்து ஆக்சுவலா அவங்களோட ஒரு நடைமுறை. அதை வந்து ஃபாலோ பண்ணாம அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு வாட்டி பண்ண நைட்டு, அப்புறம் மறுபடியும் நைட்டு பண்ணா மறுபடியும் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே இன்னைக்கு வராது போலன்ட்டு நானும் மறுபடியும் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குற அந்த கம்ப்ளைண்ட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஆனா வரல, நெட் வரல. அன்னைக்கு போயிடுச்சு அப்படியே 1, 2, 3, 4, 5 எட்டு நாள் போயிடுச்சு. 8 நாள் வரைக்கும் நான் அந்த நெட்டை யூஸ் பண்ணல. என்கிட்ட வந்து விட்டு வருவோம், ஆனா வந்து KBPS அந்த 10 KB 20 KB அதுக்கு மேல போனதே கிடையாது. நானும் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றேன், இந்த கஸ்டமர் கேர் தான், அந்த கம்ப்யூட்டர் தான் பேசுது, கம்ப்யூட்டர் மட்டுமே பேசுதே தவிர யாருமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி யாருமே அந்த கால் அட்டன் பண்ணல. அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சா. அப்புறம் லாஸ்ட் வந்து அந்த 8 நாள் கழிச்சு 10th நாள் வந்து என்னோட வைஃபை பிளான் வந்து முடியுது. அப்புறம் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணாதானே அடுத்த இது போக முடியும் அப்படின்ட்டு, சரிடா இனிமே இது வேணாம் அப்படின்னு நானும் இந்த வைஃபை நெட்ஒர்க்கான நம்ம வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வேற சூஸ் பண்ணலாம்னு தேடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கால் வருது. கால் பண்ணி, சார் உங்களோட ஹேத்வே நெட்ஒர்க்கு அந்த டேட்டா பிளானோட வேலிடிட்டி என்ன முடியுது, ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா கேட்கலாம். எனக்கு எப்படி இருக்கும், நானும் வந்து நான் அவங்க கூட சண்டை போட்டு நான் எனக்கு இந்த பிராண்டே வேணாம் 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 வேணாம்னு 1 வாரம் ஓட்டினாங்க. 22 அன்னைக்கு எனக்கு 22 or 20 என்னமோ நினைக்கிறேன், அப்பதான் எனக்கு வந்து அந்த பிளான் முடியுது. பத்துல இருந்து 1 வாரம் வரைக்கும் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் வேணாம் 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 சொல்லிட்டே இருந்தேன். லாஸ்ட் என்ன பண்ணாங்க, நான் கால் பண்ணி என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை, நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படி கேட்டாங்க. நான் 10 days வரைக்கும் நெட் யூஸ் பண்ணல, எனக்கு இன்டர்நெட் வரல அப்படின்னா, இப்போ நான் 600 ரூபா கட்டியிருக்கேன், அதுல வந்து 10 days உங்களுக்கு 200 ரூபா வரும், எனக்கு 200 ரூபா அதுல நஷ்டமா இருக்கு, அதுக்கு எதுனா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் சொன்னேன். அவங்களும் சரி சார் ஓகே, உங்களுக்கு நாங்க 10 days தானே, நாங்க உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம், அடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்றப்போ 40 days நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இது பண்ணி தந்துடும் அப்படின்னாங்க. நானும் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் அந்த கால் ரெக்கார்டிங் கூட நான் ரெக்கார்ட் ஆகிதான் இருக்கு ஆல்ரெடி, அதை நான் இதுல போடுறேன். ஹலோ வணக்கம் சார், கேபிள் டேட்டா கம்பெனி கால் பண்ணிருக்கேன் சார், என் நேம் சித்ரா. சொல்லுங்க.
உங்க கனெக்ஷன் ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் இருக்கு, நீங்க ரீசார்ஜ் பண்றீங்களா? லிங்க் அனுப்புறேன் சார். இல்ல இப்ப நான் போன மாசம் ரீசார்ஜ் பண்ணி யூஸே பண்ணல இன்னும் இங்க. அப்ப போன மாசம் நான் காசு கட்டினது வேஸ்ட் தானா? யூஸ் பண்ணாத நான் டேஸ் ஆட் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு. எவ்வளவு டேஸ் ஆட் பண்ணுவீங்க சார்? மேக்ஸிமம் 10 டேஸ் ஆட் பண்ணி தரேன் சார். இப்ப நான் ரீசார்ஜ் பண்ணா 40 டேஸ் வருமா? ஆமா சார். கன்ஃபார்மா? இருங்க உங்க யூசேஜ் செக் பண்ணிக்கிறேன் சார். செக் பண்ணிக்கோங்க. ஆ எஸ் சார், கன்ஃபார்ம் சார். 40 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரா சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஓகே 10 டேஸ் காம்பன்சேட் பண்ணுறாங்க, ஒருவேளை ஓகே நம்ம இதுலேயே போகலாம் அப்படின்னு நானும் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அப்போ 29 அன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணேன். கரெக்டாக ஜனவரி 29 ஆனப்போ யுவர் பிளான் இஸ் எக்ஸ்பயர்டுன்னு வருது. கரெக்டாக 30 நாள் வந்துச்சு, 30 நாளில் வந்து எக்ஸ்பயர்டுன்னு வந்துச்சு. நான் வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு முடியுதா, இன்னைக்கு நைட்டு முடியுதுன்னா இன்னைக்கு காலைல கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட பிளான் இன்னைக்கு முடியுது, ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா, ரினியூ பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இது பண்ண முடியும். இல்ல இல்ல எனக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, எப்படி முடியுது அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து இல்ல சார் உங்களுக்கு 30 டேஸ் இன்னும் முடியுது. இல்ல நீங்க 40 டேஸ் சொன்னீங்களே அப்படின்னு யார் சொன்னா? அப்படி இப்படி இன்னும் மழுப்பு நாங்க ஒரு மாதிரி அவங்க சொல்லாத மாதிரி சொன்னேன். நான் என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. நான் வந்து நீங்க சொன்னது பேசினது இந்த ஆஃபர் சொன்னது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்காங்க சார், 10 டேஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேஸ்மே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இருங்க இருங்க, யூஸ் பண்ணி இருக்கேன். இங்க வந்து கிரீன் லைட் எரிஞ்சது, எனக்கு வைஃபை கனெக்ட் ஆச்சு, ஆனா எதுவுமே வரல. 0.1 kbps தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன யூஸ் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. நான் கனெக்ட்ல இருந்தேன், ஆனா கனெக்ட்ல இருந்து பிரயோஜனம் இல்லையே. நான் எதுக்கு காசு கட்டி கனெக்ட்ல சும்மா வச்சிருந்தேன் அந்த காசை? எல்லா டேஸ்மே 2 GB மேல தான் சார் எவ்ரிடே யூஸ் பண்ண, 3 GB தான் சார் யூஸ் பண்ணிருக்கீங்க. என்னது ஒரு வாரம் கிட்ட 7-8 நாள் கிட்ட நான் யூஸ் பண்ணல. நான் சும்மா எல்லாம் சொல்லல. நான் இருங்க நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அடுத்த ஒரு மணி நேரத்துல கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகுது. அது எப்படி பண்ண முடியும் உங்களால? என்கிட்ட OTP தான் வாங்கணும் நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் சார், என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வாரம் யாரும் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு ரீசார்ஜ் முடியற டைம் ஆனப்ப 2 நாள் முன்னாடி இன்டர்நெட் வந்துச்சு, நல்லா வந்துச்சு, ஃபாஸ்டா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஸ்லோவா தான் வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக வந்த 2வது நாள் என்னோட பிளான் முடிஞ்சது, கால் பண்ணாங்க. கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க சொல்லி ஒரு வாரம் தான் ரீசார்ஜே பண்ணல. 22 முடிஞ்சது, 29 வரைக்கும் நான் ரீசார்ஜ் பண்ணல. 29 ஒருத்தங்க கால் பண்ணி உங்களுக்கு இந்த 10 டேஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம், ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா கேட்டாங்க. நான் கன்ஃபார்ம் கேட்டேன், கன்ஃபார்ம் தானே. இல்லை சார் கண்டிப்பாக வரும் சார் உங்களுக்கு, அப்படி சொன்னனால மட்டும்தான் நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஓகே ஹலோ சொல்லுங்க. தேர்ட்டி டேஸ்ல என்னோட வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கேட்டேன். சார் எங்க சைட்ல இருந்து தப்பா இது பண்ணிருக்காங்க சார் அப்படின்னாங்க. மேனேஜர் நினைக்கிறேன் அந்த ஆள் வந்து சார் நீங்க வந்து அன்னைக்கு 10 டேஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க சார், 1 நாள் 2 GB யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு நாங்க இது பண்ணி தர முடியும் அப்படின்னா? ஆவரேஜா நான் 1 நாளைக்கு வந்து 10-20 GB யூஸ் பண்ணேன். ஆனா அந்த 2 GB சொன்னதான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. இந்த 10 kbps நான் எப்படி 2 GB யூஸ் பண்ண முடியும்? அதுவும் ஆக்சுவலா நான் வந்து நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன், நைட்டு வருவேன், நைட்ல இருந்து மிட் நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல எப்படி நான் 2 GB வரைக்கும் அந்த 10 kbps யூஸ் பண்ணிருக்க முடியும்? முடியாது. சரி இதை அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கலாமே, நீங்க அன்னைக்கே அந்த 2 GB எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கே சொல்லல அப்படின்னு நான் சும்மா எனக்கு டைம் பாஸுக்காக அவங்களுக்கு கால் பண்ணி நான் தொல்லப்படல. அவங்களுக்கு வந்து எனக்கு நெட் வரல, அதனாலதான் நான் கால் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 GB டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதனால இது காம்பன்சேட் ஆகாது அப்படின்னு. சரி இதை நீங்க அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, அப்ப சொன்னா நான் சொல்லியிருப்பேன் 2 GB எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்னு காட்டியிருப்பேன் அப்படின்னு. அவங்க வந்து அப்போ பதில் சொல்லாம இப்ப வந்துட்டு எதுவுமே எடுக்க முடியாது, அந்த டீடைல் எடுக்க முடியாது. எல்லா ரெக்கார்டும் அந்த
தப்பிச்சுட்டேன். நான் வந்து இல்லை இல்லை எனக்கு இந்த ஹாத்வே அந்த நெட்ஒர்க்கே வேணாம் நான் வேற சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சார் வேற நெட்ஒர்க் சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை ஏதோ தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க கால் பண்ணிட்டே இருந்தாங்க. மெயின் ரீசன் என்னன்னா நான் வந்து இவங்க 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலனாலும் பரவாயில்ல, எதனா ஒரு காம்பன்சேட் பண்ணணும்ல, அப்படி பண்ணலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட காசு இருந்தால் நான் ரீசார்ஜ் பண்ண போறேன். அப்ப என்னதான் கால் பண்ணாலும் என்கிட்ட காசு இருக்கணும் இல்ல, ஸோ வந்து நான் காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ப்ராப்ளம் மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். சரி சரின்னு வச்சுட்டே இருந்தாங்க. நைட் வந்து அண்ணன் எனக்கு காசு அனுப்பினா, இந்த வைஃபை ரீசார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அண்ணன் காசு அனுப்பினா, நானும் நைட் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் பண்றேன் வந்து என்னோட வைஃபை வந்து வரல. நான் என்னடா இதுன்னு அக்கௌண்ட் போய் செக் பண்ணா, திஸ் கஸ்டமர் இஸ் நாட் ஃபவுண்ட், திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது, நான் வந்து எப்படா நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன். க்ளோஸ் பண்றேன் அங்க கேட்கவே இல்லை என்கிட்ட க்ளோஸ் பண்றோன்னு. அப்படி கேட்டாலும் கூட அது அந்த கால் வந்த அப்புறம் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு இருந்துச்சு, எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரினியூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம் அப்படின்ட்டு. நைட் நான் எப்பவுமே அந்த லிங்க் வழியா தான் நான் ரினியூ பண்ணிப்பேன். ரினியூ பண்ணிட்டு அதோட இதுவும் என்கிட்ட இருக்கு, அந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு. ரினியூ பண்ண அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் வந்து மெயில் பண்ணுவாங்க. நானும் ஓகே, எல்லா வாட்டியும் மெயில் தான் வரும், இன்வாய்ஸ் வந்து மெயில தான் வரும், செக் பண்ணா அந்த மெயில் டவுன்லோட் ஆகும் வரும். இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, மெயிலை செக் பண்ணா மெயில் இஸ் கரெக்ட், அட்டாச்மெண்ட் இஸ் கரெக்டட் அப்படின்னு வருது. இந்த பிளானிங் சேஞ்ச் ஆகல, நான் அனுப்புன காசும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் போனேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து அப்படியே இருக்கு, இன் ப்ராக்ரஸ்லேயே இருக்கு. நான் காலில் எந்திரிச்சு பாக்குறேன், அந்த கம்ப்ளைண்ட் பண்ற ஆப்லயும் யூசர் நாட் ஃபவுண்ட், திஸ் கஸ்டமர் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா இது எல்லாத்துலேருந்து நம்மளை தூக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை நம்ம திட்டினதுக்கு ஏதாவது பழி வாங்குறாங்களா அப்படின்னு நினைச்சேன். நானும் என்னமா பண்ணி பார்த்துட்டேன், இன்டர்நெட் இன்னும் வரல, இன்டர்நெட் வரல, அந்த காசு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த காசு அனுப்புனதோட இன்வாய்ஸும் அவனுக்கு அனுப்பல, ஆனா வந்து வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புவாங்கல்ல, அந்த லிங்க்ல வந்து நான் காசு அனுப்புனதா ஒரு ப்ரூஃப் இருக்கு. அது வந்து அதுவும் நான் வச்சிருக்கேன், எல்லா ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்கு. பட் இந்த இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கா இருந்துட்டு ஏன் இதுக்காக இப்படி என்ன ஒரு குழந்தைய போட்டு இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. இதுல என்னடா ஒரு 200 ரூபா 600 ரூபா ஒரு 800 ரூபா தானே உனக்கு இதுவாகுது, எதுல இதுக்குல இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஹேத்வே வந்து என்ன மட்டும் தான் ஸ்கேம் பண்ணா நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, என் ஆபீஸ்ல ஒருத்தர 20 days சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன கதை என்ன எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா கூட ஒரு 10 days எனக்கு டே எல்லா மாசமும் வந்து எனக்கு இதுவாயிட்டு தான் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணாம தான் இருந்தேன். இந்த வாட்டி என்னாச்சுன்னா 10 days நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணல, அதனாலதான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது இவனுங்களோட அந்த ஸ்கேம். எப்படின்னா 30 நாள் பிளானை போட்டு 20 நாள் ஓட்டிட்டு 10 நாள் ஆட்டையை போட்டுறானுங்க. யூஸ் பண்ணாதானடா அதுக்கு காசு கொடுக்க முடியும். இப்படி எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டானுங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ற ஆப்லயே நம்மள பேன் பண்ற மாதிரி பண்ணிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரை ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஹேத்வே வந்து, எத்தனை பேரை ஸ்கேம் பண்ணியிருக்கான், இல்ல யாருமே ஹேத்வே யூஸ் பண்ணலையா, ஆனா நிறைய பேர் யூஸ் பண்றதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்தியாஸ் மோஸ்ட் லவ்டு ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்னு சொல்லுவான். நம்பிடாத, என்னடா பாவம் பண்ணேன் நான், இது இதுக்கு என்ன, இதுக்கு லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாலும் எனக்கு அது எப்படின்னு தெரியாது. ஏன்னா என்ன மட்டும் ஏமாத்தி இருந்தா பரவாயில்ல, இவன் எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படி யாராவது ஏமாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஒன்னா போராடும். ஸோ இது ஒரு ரேங்க் போஸ்ட் தான். ஸோ வந்து நான் பெருசா எதுவும் யோசிச்சு எதுவும் ஆட் பண்ணி போட போறது இல்லை, சும்மா இதை மட்டுமே தான் போட போறேன். இன்டர்நெட் வந்தா இந்த வீடியோ டெலீட் பண்ணிடும், அது அவசியம். சோ நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until that. இந்த விஷயத்த பிசி டாக் கிட்ட சொன்னா எதனா இது பண்ணுவாரா அப்படின்னு தோணுச்சு. அவரே ஒரு ஒருத்தர் அடிக்கிறதுலே பிஸியா இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு கண்ணு படுமா தெரியல. ஒரு நாள் அவரும் ஹேத்வே யூஸ் பண்ணா என்ன பண்றது.